व्यापार नाबार अभी व्यापार அப்புறம் இடல ஏவையா தானாவதே அட கோவப்படாத வேலை என்ன வரட்டும் என்ன வேலை வரட்டும் யார் யாவ யார் அந்த வேலை நான் தான் ஓ இவன் தான் அந்த வேலைனா என்னடா அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறான் ஏனா आर இப்போதைய சந்தை விலைக்கு குறஞ்சபட்சம் 5000 மாத போகும் அந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு பேசி முடிக்கறீனா கண்டிப்பா இது திருட்டு மாடு தான் உண்மையா சொல்லு இத எங்க திருடுன நான் திருடுவேன் விப்பேன் அத கேக்க நீ யாரடா ஊகிடனே பச்சே டேய் பணத்தை அடியா டேய் இது வேளம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும் இந்த சந்தையில இனிமே உன பார்த்தேன் ஓடி போயிரு பெரிய கொம்பனாட்ட அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ணை கவிச்சு போறான் பாரு ஆ வேடிக்கு பாத்துக்கنا அப்படி குழப்ப போய் பாருங்க போ அம்மணி வணக்கம் தம்பி வணக்கம்ங்க நான் அசலூர்ங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களை நீ தான் நேர்ல பாக்குறேன் அதுங்கய்யா अड़वाणी
நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கு வரதுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். ஆ இங்கிலீஷ் கொஞ்சம் குறச்சல இல்ல. என்ன அந்த காலத்துல எல்கேஜில? அம்மா என்ன பகல்ல எல்லாம் கூட வீட்ல இருக்கற நீ? பக்கனியா பேசிரு. நான் உன்ற பையன் தானே? டேய் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேப்பா? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டு அப்படி தான போட்டுக்க. ரேஷன் கார்டுல மட்டும் தான் நீ என்னைய பையன்னு போட்டுருக்க. மத்தபடி உனக்கு பையங்கற நினைப்பல்ல அந்த வேலந்த. உனக்கு என்னடா வேணும்பா? அட சந்த வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாட மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ அந்த சாவி ஒண்ணு தான் ஆடி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவல வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில கொடுக்க மாட்டேன். ஏவா ஏனா ஏண்டா காக்காவுல வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவிய வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத, இன்னைக்கு முழு நாள் பட்டினி போடன்னு வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா போ, அப்படியே போ போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு இரு அங்கங்க போற, வேலை பண தண்ணி வச்சிருப்பேன், நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்துட்டு போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுப்பி போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? வெகுநேரம் என்ன சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏனா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏனம்மனே நான் என்ன இன்னைக்கு நேத்தா கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்துல இருந்து நான் தான் கொண்டு கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு கொடுக்குறேன். நீ ஆயிரம் சொல்ல அம்மணி, இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகருக்கு தெரியுமா? ஒரு பிரிவுதாமா, ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடு கண்ணா. ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளைதான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடா, ஒரு பொண்ண கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஐயா வேலா, ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா ஏதாவது வியவஸ்தி இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க, அவர் உங்களோட வயசுல சின்னவரு, அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய் உட்கார்ற, இத வர்ற. இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவ இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களை விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலா நீ சொல்லு. வேலை ஐயா, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது, இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியா அவர் சட்டம் போட்டீங்கன்னா கற்படுத்திடலாம். சரி அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீங்க சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க, இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்களே. மகனே நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது?
ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளி போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்காம வெளியில உனக்கு எனக்கு இல்ல. டேய் இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம், என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஐயோ பசங்க, ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனே போட்டா தான் இந்த ஊர் உருப்படும் என்ற மனசுக்கு படுது. ஆமா இது பெரிய அவசர சட்டம். இது போடா போறீங்க. ஏனப்பா வேலை சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் தானே? இப்ப சம்பந்தம் மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே, அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா. புரியல போ. என்னது சந்தை வெறிச்சோடு கிடக்குது, யாரையுமே காணமே. அதிகம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோக்கட்டாங்க நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து வந்து என்ன வந்து கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தனா, தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகண்ணி? அது நம்ம தான் பாத்துப்படுவோமே. ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டையை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்பில் உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க. அஞ்சு முட்டை போதுமா? எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க, அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே? தானா இருக்கு. அழுகுற முட்டை கட்டீங்க? அதுக்கா இப்படியா? ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேக். அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கொஞ்சம் படாம குடி. யார்கிட்ட வந்து ஜாலகெல்லாம் காட்டுங்க, குடி. எங்க ஓடுற? மச்ச கண்ணி இவ முகத்துல முழிச்சா கிடைக்க
கது பச்ச தண்ணி
தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்துறக்க என்ன ஊருங்க இது ராத்திரி பஸ்ல வந்த ஆம்பளங்க யாரும் நடமாட கூடாது ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சிட்டாங்க நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தார் ஊருக்கு ஊர் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த ஊருக்கு இதான் கட்டுப்பாடு அது போகட்டும் இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஏன் சார் பண்ண விடுவாங்களா என்ன அப்படி கேட்டுப்பட்டீங்க எங்க ராசபகன் வந்து பாருங்க எல்லாம் புரியும் பொட்டி படகுலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க கொண்டு போய் விட்டுறேன் வாங்க தெரியாதான் கேக்குறேன் யாருங்க அந்த வேலன் ஏனுங்க இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டுருக்காரு என்ன ரொம்ப படிச்சு வரா அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க அதானே பார்த்தேன் படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன இல்ல இல்ல கேட்டேன் தம்பி மருந்து கசப்பாத்தான் இருக்கும் குடிச்சா தான் குணமாகும் அதே மாதிரி சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்றேன் பயப்படாம வாங்க ஐயா யாரு பையன் பையன் இல்லைங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ங்களாமா ஆபீஸ்ரா ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர்ங்க என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க வாங்க அது சரிங்க திடுதுப்புனு வந்துட்டாருங்க திடுதுப்புனு யாரப்பா வர சொன்னா இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு நீ சிபாரிசு வந்திருக்கியா என்ன வழக்கமா ஆபீசர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான் பள்ளிக்கூடத்துல படுக்க வைப்பான் அங்கேயே படுக்க வையே ஆனா தம்பி காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையில போட்டு ரோட்ல நடக்காதீங்க எங்க ஊர் நாய் ஒரு டைப் கடிச்சு வச்சிரு இல்ல வேலை நீங்க தான் வேலைனா முட்டாத்தனமா சட்டத்தை போட்டது யாரும் கேட்டீங்கல்ல அந்த வேலை நான் தான் சாரி சார் ஓஹோ வந்து இறங்கணும்னே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கேள்வி மேல கேள்விங்க அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு சிபாரிசு வந்திருக்க மாட்டார் சார் படிச்ச ஒண்ணு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ பையனை ஸ்கூல்ல விட்டு வந்துருங்க வாங்க ஆபீசரா புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சங்க நிறுத்துங்க பாம் அவர் வளையக்காரரு அவரை போட்டு அடிக்கிறீங்க அண்ணா இது என்ன ஐம்பது ரூபா அண்ணன் இந்த நோட்டை இவன் கிழிஞ்ச போயின்னு சொன்னால ஒத்துக்குவேன் அழுக்காயின்னு சொன்னால ஒத்துக்குவேன் அண்ணன் இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டா தெருக்கு சொல்ல ஒத்துக்குவேன் சரி அண்ணன் நோட்டு செல்லாத சொல்றான் அவன் இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க அண்ணன் இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குது இவன் எப்ப சொல்லாத ஆமா நீங்க சொல்லும் சரிதான் நாம செல்லாதும் சொல்லக்கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் ஏன் அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டு இந்தாங்க ரொம்ப நல்லதுன்னு நீங்க போங்க வசூல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடிக்கிறீங்க உங்களை எங்கதானே தேடுறது ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசென்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்ட இருக்குது அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ரூபாய் நோட்ல ஒரு ஓட்ட அத கேட்க வந்துட்டேன் அசலூர் காரணா அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல டீச்சர் இது எங்க பரவாயில்ல உங்க மேல காக்காயச்சோ அதனால என்ற டீச்சர் இடது பக்கம் காக்காயச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒன்னு நடக்க போகுது சரி சரி கரெக்டா எழுதிட்டுங்க நான் இப்ப வந்துறேன் சரிங்க டீச்சர் ஏய் பலாபலன்லாம் சரியா சொல்றிய நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் வந்துச்சு என்னடா பலாபலன் வலது பக்கமா வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு ஐயோ ஆ
இருக்கீங்க? நம்பி பார்க்கலாமா? ஆமா, நீங்க இந்த ரூம் குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும் போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. கிளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானு சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னு இருக்கறேன். அங்கே வந்து இருக்கறாரா? செட்டு மேல உள்ள பெரிய வளையங்க. கட்ட போடாதீங்க. இத பாருங்க. சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே இங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது. எங்களுக்கு கலெக்ஷன் போடுங்க. போடுங்க, போடுங்க, நல்லா போடுங்க. மகளே நல்லா போடுங்க. ஒண்ணு விழுதா போடுங்க. போடுங்க, போடுங்க, எல்லாம் மாங்க மாட்டேங்க. ஓ, செஞ்சு அடிக்க முடியும். போச்சு, போடுங்கடா, போடுங்க. எப்படி என்ன பொண்ணு? என்னையா அப்படி ஈன பாக்குற? வளையம் போடணும். முதல்ல படத்தை எடு. நூறு ரூபாய்க்கா? இதுக்கு மேலையும் போடுவேன். வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆமா. என்னையா வளையத்தை பொருள் மேல போடுச்சுனா ஏமேல போடுற? என்ன திமிரா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே? ஒன்னே சேர்த்துதான். வளையம் போட்டல. வாமா வாமா, உனக்கு தனியா கடைசி வாடி. என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்த கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தனமா போறாங்க? என்ன திருத்தனமா போறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடைய நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா? ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில் மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட் அண்ணே? பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நல்லா விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதாட சொல்லுண்ணே. இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனி வளையத்தை எடுத்து கொடு. ஆ, சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு.
சும்மா வச்சாச்சு இன்னும் போடவே இல்லையே அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்கும ஃபிக்ஸ் ஆச்சு அப்பா போச்சு ஆ கதை முடிஞ்சு போச்சு ஐயோ அப்பா என்ன ஐயோ அப்பா அம்மா மட்ட பாக்குது போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்கல் கட்டுங்க கொண்டு போயிரவும் சரி கோவிந்தா ஏம்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தானுமா சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லமா ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும் வேற என்ன பண்றது டேய் நீயாவது சொல்லடா அவன் எப்படி சொல்வான் அவன் தான் இந்த ஒரு பெரிய பணையாரட்ட கை வீசி நடந்துட்டு இருக்கானே பாரு தால் வராரு கண்டுக்காம்பா கொஞ்சம் நில்லுங்க ஆமா என்ன நாகன்னியா அப்பாவும் பொட்டி படுக்கல எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க எங்க கன்னியாகுமரிக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த கன்னிய குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ள புலப்பட்ட நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போக வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பாத்தாருங்க இங்க இருந்துருங்க இங்க இருந்து சோறுங்க ஹலோ வாங்க அப்படி வாங்க ஏண்டா அவர்தான் எல்லாமே பண்றேன்டாரா அது என்ன பர்டிகுலரா சோத்தை பட்டி கேக்குறேன் நடற நாய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே உங்க அப்பா அவனை அம்பவன் விட்டு போறாரு இல்லீங்க அவர் எப்பவுமே இரு இரு இது என்ற துண்டல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறாங்க நீ என்ன ஏழு நேரம் சாப்பிடுறாங்க ஆமா இது உங்க தொண்டுதான் எப்பவுமே எங்கிட்ட தான் இருக்கும் பா பா டா டா எம் எம் பாடம் கால் போட்டாதான் பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம் பா இட்டா எம் எம் சொல்லுங்க பாட்டம் ஏன் அங்க போய் உட்காந்தீங்க கோ எஜுகேஷன் டீச்சர் முதல்ல உங்க இடத்துக்கு போங்க ஐயா கண்ணு டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல என்னங்க டீச்சர் அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கே பாத்துட்டு இருக்காரு எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா இவ்வளவு தானே இப்ப பாருங்க டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம் ஓ அப்படி ஒன்னு இருக்குதோ ஏப்பனே நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா ஏதோ நாங்க அஞ்சாறு கேள்வி கட்டியே காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம் அந்த அம்மனையும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது இது பாருப்பனே அந்த அம்மனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீ பாட்டுல இங்க நின்னு கடிச்சு மென்னு முழுங்கலாய் பாத்துட்டு இருந்தீனா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த இது பாருப்பனே நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத என்ன திருதிரு முடிக்கிற உரியலியாக்கு Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teachers. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா நான் சின்ன வயசுலயே வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன் இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன் அதை கெடுத்து போடாத அப்பன உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி இன்னும் எங்க நின்னு பிறகு பாத்துருக்கேன் கோ மேன் All issues discussed at India-Pakistan talks. அம்மனி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது இதை கண்டு நல்லா பொழச்சுக்க வேண்டியதுதான் ஆமாப்பா இப்படி ஒரு நல்ல கலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல யார எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம குழப்புக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு இல்லப்பா என்ன அது ஒண்ணும் இல்லீங்க வாமா வந்து வேவாரத பாரு எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கானு நான் என்ன கண்டுக்கு வா போறேன் வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க உங்களை தாங்க நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழமா அமோகமா நடக்குது போட பாருங்க பேலன் சுந்தரி காய்கறி கடை பேலன் நீங்க சுந்தரி
என் பொண்ணுங்க கூட்டுறவு பண்டகசாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எழுதின போர்டை வச்சு வியாபாரம் பண்ண மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க, என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு, முதல்ல போர்டை கட்டுங்க. என்ன பாத்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாவே கடிச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க, சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு, இதனை என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறதே. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்பா. என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷன் தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாயா? நான் சொல்றேன், புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். டா வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க. சரி, ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது, புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும், அவன் தான் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? ஆ, அட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவருக்கு பொண்டாடி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுது, நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க தூரம் வந்திருக்குது, நாம எதுல மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது, இதை நம்ம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்றேன் வளையல் குடுமா? ம், குடியா. அப்பா தப்பிச்சிட்ட. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு.
சுத்தமா மாட்டியாச்சு. ஆலமரத்து குயிலே குயிலே துண உனக்கு இருக்கா இருக்கா. படிக்கும் குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா. சித்திரையில் வந்த நிலா ஹே நீதானே. ஆலமரத்து குயிலே குயிலே தொண உனக்கு இருக்கா இருக்கா. ஏச படிப்பு குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா. படிக்கும் குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா. நீ சொல்லு ஒரு சேதி எங்கே இருக்கு ஜோடி. வைக்கட்டா வைக்கட்டா வெத்தலை பாக்கு ஒரு வெத்தலை பாக்கு. கட்டட்டா கட்டட்டா கல்யாண பாட்டு நல்ல கல்யாண பாட்டு. அண்ணே ஏனுங்க, ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது.
அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அத சொல்றேன். சரி, போதும் போதும் போதும், என்னைய தூத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன். கண்ண துறங்க. கூப்பிடப்படுங்க. முதுகு என்ன தேய்க்கணும்? சரி, தேய்ங்க. சீக்கிரம். என்ன யோசனை? உட்காந்து தேய்ங்க சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான், அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி, ஆனா எந்திரி மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பண்ணாட்டி மாதிரி எனக்கே என்ன சொல்லு நீ? எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாடி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கிடுமா? வளையல் இருக்கானே, ஆட்டம் போடுறேன். கொண்ட கடையில அட கொண்ட வளையல் அப்படியா? அதுக்கே கைய கடிக்கிறேன். டேய், முத்துல தகைய பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டினா அவ்வளவுதான். ஏடா பண்ற நீ? மரம் ஏறுறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டிலாம இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கோங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன், அந்த அளவுல சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டேங்க, நான் பிறந்த யோகியனுங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தை எல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்கோ. ஒரு மரத்துக்கு ஒரு ரூபா கூலி. ஒரு ரூபாயா? அட தூ. ஏன் அடிக்கிறீங்க? ஒரு ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த அண்ணன். ஏண்டா, என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியா இருக்கு? ஏனுங்க அடிக்கிறீங்க? ஒத்த ரூபாய கேவலமா பேசிட்டான இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பேசுன? அது வந்ததுன்னா நீ பேசாத, நான் சொல்றேன். ஐம்பது ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, நூறு ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, ஐநூறு நோட்டை காத்துல பறக்க விடுங்க, நான் ஏன் கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ஒரு ரூபா கூட்டி தரணுங்க. எங்க வர சொல்லிட்டு ஆளை காணோம்? என்ன பயந்துட்டியா? நான் ஒண்ணும் பயப்படல. ஆமா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நான் இங்க இருக்கேன், நல்லா சமைக்க கத்து கொடுத்த, கூடவே காதலையும் கத்து கொடுத்துட்டேன். போய் சொல்லாதீங்க, நான் இப்போ அதெல்லாம் கத்து கொடுத்தேன். கண்ணாலியே பேசுனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே. அப்படி பாக்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்கு. நேரமாச்சு, நான் கிளம்பணும். விஷயத்த சொல்லுங்க. இத பாரு, காதல்ங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல வர்றது. அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாலு விதமா பேசுறதுக்கு முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற? கல்யாணமா? பின்ன காதலோட சரியா?
இல்ல இங்க அண்ணனை கேக்கணும். ஆ அது சரி. காதலிக்கும் போது என் இதயத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு சொல்றது. கல்யாணம்னு வரும்போது அம்மா வந்துருவாங்க, அப்பா நடஞ்சிருவாரு, மீதி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பொட்டி படுக்கையோட வந்து சேர்ந்துட்டா உன் இதயத்துல எனக்கு எங்கம்மா இடம் இருக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் இதயத்துல நீங்களும் இருக்கீங்க, வேற எங்க அண்ணனும் இருக்காரு. நல்ல வேளை அவர் இருந்துட்டு போட்டோம். அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? அதுதான் இல்ல, எங்க அண்ணன் ஆசைப்பட்டது எதுவும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப நல்ல அண்ணன். அப்படின்னா தொடலமா? ஆனா இன்னைக்கே நீ அண்ணன் கிட்ட சம்மதத்தை வாங்குற. என்ன இன்னைக்கே? வா இப்பவே. அடே சம்மந்திக்காரு போல இருக்குதே, வாங்க 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 வாங்க. ரொம்ப கைய தூக்குறானே, ஜாக்கிரத. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்பந்தி, வாங்க. சம்பந்தியா? ஏங்க இன்னும் பொண்ணே பாக்கல, கையே நினைக்கல, அதுக்குள்ள சம்மந்திக்கிறீங்க? பிக்ஸே பண்ணீங்களா? மிச்சர் எல்லாம் பண்ணீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்குங்க, சாப்பிடலாம் வாங்க. என்னங்க எனக்கு வச்சு பேசுறாங்க, உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகள் இருக்கானே. ஐயோ என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நின்றுட்டு இருந்தா. வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க. பத்தவங்க கரெக்டா இருக்கு. எப்படி பண்ணாங்க பாத்தியா, ரிவர்ஸ் சீர்லயே போறானு பாரு. வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வரணும்யா, வழி விட்டா தான் வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு, உட்காரு, எடுத்து பரவாயில்ல, எடுத்து உட்கார். நான் உட்கார்ந்துக்கிறேங்க. உட்கார், உங்க வீடு தானே, உட்காரு மச்சான். ஆமா இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சனும் தானுங்க. என்ன பண்ணிருக்காருங்க? போன வாரம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்துருப்பீங்களே. ஆமா அந்த கோர்ட்ல இவர் தான் ஜட்ஜிங்களா? வெட்டினவனே நான் தானுங்க. ஐயோ வர வர நம்ம ஆளுக்கு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல, அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏனுங்க இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களே. ஏனுங்க? இல்ல நாம சீர்சனத்தை பத்தி பேசுவோம், அது இவர் கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறம் பண்ணுங்க, பரவாயில்லைங்களா? ஐயோ இங்கே இருக்குங்க, இருக்குங்க. வெட்டு உழுவுறதுன்னு ஆகி போச்சு, அப்புறம் உள்ள வெட்டினா என்ன, வெளியே வெட்டினா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன், பாத்துறீங்களா? இது பாருங்க, நானோ என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப தட்ட மாத்திக்கலாம்ங்க? அது இல்லைங்க, பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்த வர்றான், அவன் பார்த்து சரின்ட்டானா இவன் தாலி கட்டிடுவான். அதோ வந்துட்டாரே. கேளுங்க யாருங்க? நான் சொன்னல அவருங்களா? நில்றாங்க. அப்படியா? ஒரு தராதரம் தெரியாதே நடக்கும். ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாம், நீங்க நிச்சயம் வாங்க. நில்லுப்பா, உன்னை வெளியே போக சொன்னால் ஒண்ணுதான், என்ன வெளியே போக சொன்னால் ஒண்ணுதான். என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் இவ ஒரு அரிசியமா பொண்ணை பார்த்த மாதிரி பேசுறான். இங்க பாரு, என்ன பகைச்சிட்டு நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு எடுத்துருவியா, இல்ல எடுக்க தான் விட்டுருவா? என்னடா சவால் உரையா? உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும், நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அதை முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன், வெளியில வந்து வேடிக்கை பாரு. என்னமோ அரிசியமா பிள்ளை பார்த்த மாதிரி பெருசு முந்திக்கிச்சு, வெளியே வந்து பாரு. ஏய் எல்லாரும் வாங்கடா, அவன் என்னதான் பண்றான் பாத்துருவான். நீ வேலை அனாதின்னு சொன்னோன்னே எனக்கு சுரியன் ஆயிடுச்சு, இப்ப அவர் தங்கச்சி கொடுத்து எனக்கு ஈக்குவல சம்பந்தம் ஆயிட்டாரு. மாப்பிள்ள வீட்டு சார்பில் நான் கூப்பிடுறேன், கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும். பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பா, சம்மர் கட்டையும் கட்டாயம் கூட்டுவாங்க. யாரு நீங்க? தானா வாங்க. ஆமா என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணன சந்த பக்கமே காணோம், அதா என்ன ஏதுன்னு கண்டுகிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா?
எங்க பிடிக்கிறது? உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்க தான் போறேன். நீங்களமா? ஏ? ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா, அண்ணன் சொல்லல. இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலாம்னு வந்தேன். நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு இருக்க. அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாண பேச்ச நீயே ஆரம்பிச்சிரு. என்னது, நான் என் கல்யாணத்தை பத்தி சொல்லலாம் இருந்தா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாப்ல? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன நீயே முடிக்கிற? அமணி, ஐயோ, உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஏன் அமணி, நான் எவ்வளவு நேரம் உன்ன கூப்பிட்டு இருக்கேன். ஆமா, யாரோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூடதான். நீயா? நீ எங்க இங்க வந்த? என்ன, நான் கையில தாம்பூல தட்டு. கல்யாணத்தை நிச்சயமன்னு தட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல கூடிய சீக்கிரமே மேலதால சத்தம் கேட்க போறது கண்ணு. என்னது, நிச்சயம் பண்ணிட்டு வந்தியா? யாருக்கிட்ட நிச்சயம் பண்ணிட்டு வந்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகுறதையும் பேசுறதையும் வச்சு நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? நான் தான் உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு ஆசைய மனசுல வச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்ப என்னா கல்யாணம் தட்ட மாத்திட்டு இருந்தியா? அப்படி உன்னை கட்டிக்க போற மொகர கட்ட எந்த ஒரு சக்கலத்தியா? சக்கலத்தி கக்கலத்தி ஏதாவது பேசுன? எனக்கு போட்டியா வரவ சக்கலத்தி இல்லாம வேற யாரியா? ஆமா, நீ யாரு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கல்யாணத்தை பத்தி தான். ஒன்ற கல்யாணத்தை பத்தி யாரு பேசுவா? அப்படின்னா உன் கல்யாணத்தை பத்தியா? நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் சொன்னது நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தியே கிடையாது. பின்ன நிச்சயம் பண்ணிட்டு வந்தது என்ற தங்கச்சிக்கு. அதன பார்த்தேன். லக்ஷ்மி, ரெண்டு நாளா உன்னை பார்க்க முடியல, அதனால தான் வந்தேன். லக்ஷ்மி, நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன் கிட்ட பேசினியா? பேச முடியல. ஏன்? நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மதம் பேசிட்டாரு. அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? இல்லைங்க. ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவு மாத்திர சக்தி எனக்கு கிடையாது. அப்போ இத தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படின்னா சொல்லாதீங்க. இங்க நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்ன. ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரே. என்ன மன்னிச்சிருங்க. என் இதயத்துல நீங்களும் எங்க அண்ணனும் இருக்கிறதா சொன்னேன். இப்ப சொல்றேன், என் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆம்பளைங்க ராத்திரில நடமாட கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க. வயசு பொண்ணுங்க எல்லாம் ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாளுங்க. இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு. ஆமா, யாரது? நீங்களா? ஆமா, ராத்திரில நான் ஊருக்குள்ள நடமாடுனத ஒத்துக்கிறேன். ஆபீசர, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது. ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்கிற காரணத்தை இங்க எல்லார் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம் சொல்லுவார்? ஏடா பறக்குற, அது என் சொந்த விஷயம், சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறதுனால இது பொது விஷயமாக்கும். உண்மையை சொல்லுங்க, ராத்திரி நேரத்தில் எதுக்காக வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவ ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். வேற வழி இல்ல போல் இருக்கா? சல, நீ கொடுக்கற தண்டனை கொடு. செங்கோடா, ஆ!
அவர் ராத்திரில நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அம்மனே, அண்ணா, நானும் இவரு உயிருக்குயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னுதான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்னா லக்ஷ்மியோட கல்யாணம் நின்னுடுமோனுதான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. தாலி எடுத்து கொடுப்பியா? அதை விட்டு தங்கச்சியை சவுக்கால் அடிக்க போற. விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கை தயாரா இருக்க அவன் தங்கச்சி. ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க. நாம தான் அவங்களை புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? என்னத்து சொல்றேன்? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றேன். அம்மா, உன்னை என் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கணும் ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுப்படி இல்லை. நீ எப்பவுமே என் மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்னை ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. நல்லாருமா வேலா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஏற்படுவேன். இதே மேடல கல்யாணம் கல்யாணம் என்னங்க நீங்களும் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னடி சொன்ன? மாப்ளா, ஏண்டி பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால என்ன சவுக்கால அடிக்க சொன்ன உன் அண்ணன் காலில் விழ சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ற தங்கச்சி அடைச்ச. ஏய், அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா? நான் என்ன எதிர்பார்த்தனோ அது உன் வாயிலிருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு. வாக்கு மூலமா?
என்ன சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மென்ட் ஆபீசர் இல்ல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். வேலை ஒரு கொலகாரங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன். ஆனா அதுக்கான சாட்சியமும் தடயமும் இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டயும் கிடைக்கல. இங்க பார் லட்சுமி, நான் உன்னை அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்தினதுக்காக இல்ல. உன்னை அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு அத பார்த்து நீ உன்னை மறந்து உண்மைய சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். என்னோட நாடகம் சக்சஸ். உன் அண்ணன் அரெஸ்ட். கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் ஹிம். இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்ல. ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன் அண்ணன் கொலகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு ஆபீசரா நடிச்சேன். உன்னையும் காதலிச்சேன். ஆபீசரா நடிச்சது மட்டும்தான் நடிப்பு. உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை. அதுக்காக கொலகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன், ஒதுக்கவும் மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில நடக்கும். அது என்ற வாழ்க்கையில நடந்துருச்சு. அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. கொஞ்சம் படுத்துக்காமணி, இன்னும் 50 ரூபாய்க்கு வித்துட்டா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு 300 ரூபாய் சேர்ந்துடும். அப்புறம் வர காசை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா. என்னடா
சந்தைக்கு பூசா ஆமாங்க ஐயா எட்ரா என்ன கேக்குறீங்க மாமுல்ரா சந்தா பணலாம் கட்டியாச்சிங்களே அது வேற இது வேற நாயே உடறா ஐயா ஐயா பணத்தை கொடுத்துறீங்க ஐயா என் தங்கச்சி பள்ளி கூடத்துல சேக்கற பணம் ஐயா பணத்தை கொடுங்க ஐயா ஐயா என் தங்கச்சி பள்ளி கூடத்துல சேக்கற அனாத அவனை போய் போலீஸ் பிடிச்சு கொடுத்துருமா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாம நடுத்தரவு நிக்கும்ல அதனால இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே நாம எல்லாம் மறந்துறேன் ஏய் கொலை நடந்த நீ பாத்தீங்க பெருசு உடனே பிக்கப் பண்ணுதா அடியோட சாகர வரைக்கும் இது எல்லாரும் நான் மறந்துறோம் புரியுதா சந்தைய காப்பாத்தின இந்த வேலனே இன்னையில இருந்து சந்த பொறுப்பையும் ஏத்துக்க போற வர நில்ற அப்படி அன்னைக்கு பெரியவர் மட்டும் இல்ல இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து நான் செஞ்ச தப்ப மறைச்சு போட்டாங்க இந்த உலகத்துல இன்னைக்கு நானும் என்ற தங்கச்சி ஒரு ஆளா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணவன் என்னைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சாகணும் அதைத்தான் நானும் இப்ப அனுபவிக்கிறேன் சுந்தரி வெள்ளிமலை வந்துருச்சாரங்க செல்வம் அம்மா வாங்கம்மா நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல நான் கூட தான் எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு இல்லம்மா இது ஒரு அவசர கல்யாணம் தப்பா நினைக்காதீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா சரி சரி அப்படி ஓ மனசுல இடம் பிடிச்ச என் மருமகளை கூப்பிடு லட்சுமி லட்சுமி எங்க அம்மா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமியா இருக்க நானே பொண்ணு பாத்திருந்தா கூட இப்படி அமைஞ்சிருக்காது அத்தை வாங்க குளிச்சிட்டு சாப்பிடலாம் குளிக்கணும் ஆனா சாப்பிட மாட்டேன் ஏம்மா இன்னைக்கு உங்க அப்பா திதிப்பா ஆமா மறந்தே போச்சுமா நல்ல வேலை என்ன மறக்கலையே இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாத்தையும் மறந்துருவேன் லக்ஷ்மி இது உங்க மாமா படம் இத பூஜை ரூம்ல வச்சு பூ போடு லட்சுமி என்னம்மா என்னாச்சு எங்க அண்ணே அண்ணே இவரை தான் கொலை பண்ணாரு ஏண்டா இவ சொல்றது ஆமாம்மா அப்பாவை கொலை பண்ணது இவளோட அண்ணன் அது தெரிஞ்சுமா இவளை கல்யாணம் பண்ணிட்ட ஆமாம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவளை காதலிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அண்ணன் பண்ணன குற்றத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ண எப்படி மானம் தண்டிக்கிறது ஏண்டா என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு
நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா? என் வாழ்க்கைய கருவறுத்தவனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்திருக்காளா? அம்மா நான் சொல்றது இத பாருடா, இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகள் ஆக மாட்டா. பா கொலை பண்ணானே தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. பாத்துட்டு வந்தீங்களே, அவர் எப்படி இருக்காரு? தங்கச்சிக்காக கொலை பண்ணாரு, தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு, அங்கேயும் தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு தங்கச்சி. நான் செஞ்ச தப்புக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன். கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையோ, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத. ஐயா என்ன யோசனையா இருக்கீங்க? எல்லாம் நம்ம வேலனை பத்தி தானப்பா. இந்தாங்க சந்தாபனம். அவன் போனதுல இருந்தே கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுல்ல. பாதிதாங்க ஆச்சு, 10,000 ரூபாய். எப்படி டேய் சந்த கலெக்ஷன் ஏடா புடுங்கற? பணத்தை மட்டும் இல்ல, இன்னையில இருந்து உன்னோட மொத்த பவரையும் புடிங்க போறேன். ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அவன் ஒரு கொலகாரன் தெரிஞ்சு அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தியா? அவன் சொல்றதான் நீயும் கேட்கணும், ஊரும் கேட்கணும் இல்ல? இப்ப நான் சொல்றேன், இன்னையில இருந்து நான் சொல்றதான் நீயும் கேட்கணும், இந்த ஊரும் கேட்கணும். ஏ எடுபடே, நாளையில இருந்து உன்னை நான் சந்த பக்கம் பார்த்த வாழ வரவளை கட்டி அடிச்சிருவேன், ஓடி போட. அப்பனு சந்த பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சல்ல, நாளையில இருந்து பாரு சந்த எப்படி நடக்குதுன்னு.
அறுக்கொழுந்து மனசையெல்லாம் விரிச்சு வச்ச மனசுக்குள்ள இருக்குமையே அரைச்சு வச்ச சந்தனமா சிரிக்குமையே நிலவில வந்து கனவுல வந்து நேரில வந்து நெருங்கி இருந்து மருந்து அளிக்கிற மட்டும் முடிக்குமையே நம்ம பங்களாவுக்கு முன்னால போலீஸ் ஜீப் வந்து நிக்குது தீபாவளி பொங்கல் எல்லாம் கூட வந்து போயிருச்சே வாங்க புது இன்ஸ்பெக்டர் என்ன இந்த பக்கம் உங்களை பார்க்கத்தான் என்ன பார்க்கவா என்ன ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக்கு ஆமா அட எதை பத்தி சொல்லுங்க அண்ணன் தீர்த்தே போடுவாரு பிரச்சனையே உங்க அண்ணன் தான் என்றனால பிரச்சனையா என்ன பிரச்சனைங்க இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டா டேய் என்ற மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோமாடா ஆருங்க குடுதா சுந்தரி இங்க பாடா வா அந்த நாகனி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காடா என்ன கேளுங்கடா என்ன போட்டு அடிக்கிறீங்க என்ன குடுத்துருக்கா எடுத்து விடுங்க உங்க பொறுப்புல இருக்கிற சந்தையில சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு அதெல்லாம் பொய்ங்க இன்ஸ்பெக்டர் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலங்க இல்லனா சந்தோஷம் இருந்தா திருத்திக்குங்க மீறி ஏதாவது நடந்தது பெரியவரோட பையனை கூட பார்க்காம சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் வருத்தப்படாதீங்க போறமா போங்கடி ஏமா காயில எடுத்துட்டு பழமா போடுமா வீட்டு கொண்டு போய் அரியறதுக்குள்ள தானா பழுத்துரும் தானா பழுக்காது போக போடணும் ஏய் தட்டி விட்ட சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவள தட்டி விடாம என்னடி பண்ண சொல்ற அட என்ன முறைக்கிற எரிச்சிருவியோ இங்க பாற ஏண்டி இப்படி ஒழுக்கமா காய்கறிகளை இட போடுறது விட்டுபிட்டு அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன போட்டு கொடுக்கறது வேலை இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டி சவராக்கிட்டியே அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் போலீஸ்ல போய் சொன்னேன் வேலனுக்கு வக்காலத்தா முடிவு தெரியணும்னு தானே சொன்னேன் முடிச்சு போடுவனாமா முடிச்சிங்களா என்னடா சொன்னேன் அதாங்க மூணு முடிச்சிங்க ஏண்டா நாயே இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா லட்சணமா இருக்கா தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு பத்தாவதுக்கு போட்டு வேற குடுக்கறா இப்படி ஒரு பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கற யோ யாருகிட்ட என்ன பேசுற இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா இந்த ஜென்மத்திலே நடக்கும் கண்ணு வெறுங்கழுத்தோட தயாராயிரு தாலியோட வர்றேன் என்ன வேலன் சுந்தரி ஏண்டா இத மாணிக்கம் சுந்தரின் மாத்தனா எப்படி இருக்கும்
சிறு வயதில் அறியாமல் செய்த கொலை மட்டுமல்லாமல் இது ஒரு காலாவதியான வழக்கு. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேலனை விடுதலை செய்கிறேன். வயசு புள்ள வாடி கோயிலுக்கு, வாடி கோயிலுக்கு. மனசுக்குள்ள மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு, காதல் பூத்திருக்கு. நாதஸ்வரம் முன்னாலதான், நாதஸ்வரம் முன்னாலதான், நானும் நீயும் பின்னாலதான் ஒன்னா சேர்ந்திருக்க. வயசுக்குள்ள வயசுக்குள்ள வாடி கோயிலுக்கு, வாடி கோயிலுக்கு. மனசுக்குள்ள மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு, காதல் பூத்திருக்கு. நேரம் தீரா
வயசு புள்ள வயசு புள்ள வாடி கோயிலுக்கு வாடி கோயிலுக்கு மனசுக்குள்ள மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு காதல் பூத்திருக்கு நாதஸ்வரம் முன்னாலதான் நாதஸ்வரம் முன்னாலதான் நானும் நீயும் பின்னாலதான் ஒன்னா சேர்ந்திருக்க வயசு புள்ள வயசு புள்ள வாடி கோயிலுக்கு வாடி கோயிலுக்கு மனசுக்குள்ள மனசுக்குள்ள காதல் பூத்திருக்கு காதல் பூத்திருக்கு இந்த பாம்புகார பொண்ணு எங்க தனியா உட்காந்துருக்கு என்னடா இது பாம்புகார பொண்ணு இந்தாமா பாம்புகார பொண்ணு லட்சுமி என்னங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்களே ஒரு நிமிஷம் இருங்கண்ணா வந்ததா பாருங்களேன் அப்படி யாரு தான் வந்திருக்காங்க பாருங்க வணக்கங்க யாரோ வராதவங்க வந்திருக்காங்க நினைச்சேன் ஆனா வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க என்னங்க அது அவர் எங்க அண்ணன் அண்ணனா ஒரு கொலையாளிய விருந்தாளியா வரவேற்கிறத இந்த வீட்டுல தாண்டி பாக்குறேன் விருந்தாளியா யாருப்பா அந்த விருந்தாளி விருந்தாளி இல்லம்மா உன் தலையில இருந்த பூவை பறிச்சு என் அப்பா படத்துக்கு போட வச்ச கொலகாரன் இவளோட அண்ணன் என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குன பாவி இவன் தானா அறியாத வயசுல தெரியாம உங்க புருஷனை சாகடிச்சதுக்காக நான் தினமும் தெரிஞ்ச செத்துக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க மன்னிக்கிறதா நாங்களா என் புருஷனை கொலை பண்ண கொலகார மூஞ்சல முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன் வெளியே போடா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்க அண்ணன் பாவம் பாவம் தாண்டி பாவம் தான் இவன் செஞ்ச பாவம் என் கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சு என் புள்ள செஞ்ச பாவம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு நான் செஞ்ச பாவம் நீ எனக்கு மருமகளா வந்து தொலைஞ்சிட்ட என்ற மேல இருக்கிற கோபத்தை ஆத்திரத்தையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி மேல காட்டாதீங்கம்மா காட்டினா என்னடா செய்வே என்னைய கொண்டுடுவியா கொள்றா பாப்போம் கொள்றா என்ற தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் ஆனா என்ற தங்கச்சி மட்டும் கொடுமைப்படுத்தாதீங்க இவ சந்தோஷமா இருக்கணும்னா எப்பவும் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னா எந்த சூழ்நிலையிலையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவளை பார்க்க கூடாது மீறி பார்த்த உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ மாட்டா இவ்வளவு சொல்லியா நின்னுகிட்டு இருக்கானே உன் அண்ணனுக்கு ரோஷமே கிடையாதா என்ன இது சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம் இவர்கள் நடத்தும்
பந்தம் என்றும் இரு துன்பம் துன்பம். நீயா? நான் தான். ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஒண்ணுல சுந்தரி, மனசு சரியில்லை, அதான் இங்க நின்றுட்டேன். ஏயா, ஒரு நிமிஷமாவது நீ உன் தங்கச்சிய மறந்திருக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் என்ற தங்கச்சி நான் மறந்தேன்னா நான் மூச்சு விட மறந்ததா அர்த்தம். இது பாரியா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்குன்னு போயிட்டா பாதி சொந்தத்தை மறந்துடுவா, புள்ள குட்டி நாயிட்டா மீத சொந்தத்தையும் மறந்துடுவா. அப்படி தாயா ஓன் தங்கச்சியோ? தபார் சுந்தரி, நீ என் கூட வரப்போற சொந்தம், ஆனா என்ற தங்கச்சி என் கூட பிறந்த சொந்தம். பாவம், அவ அண்ணன்னு பாப்பாளா இல்ல கட்டின புருஷன் பாப்பாளா? எங்க பாசம் எந்த அளவுக்கு ஒசந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு என்ற தங்கச்சியை மட்டும் எதுவும் பேசாத. சரியா, உன் தங்கச்சி பத்தி நான் எதுவும் பேசல, ஒண்ணு மட்டும் சொல்றேன். தங்கச்சிக்காக நீ இருக்க, உன்னை நம்பித்தா நான் இருக்க, அத மட்டும் மறந்துடாத சுந்தரி. அந்த லட்சணமா இருக்குதுல்ல. டேய், வந்து ஊத்திக்கிட்டு போப்பா. ஐயா சாமி, என்ன விட்டுங்க. என்னடா இது, நாட்டுல அநியாயமா இருக்குது. குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போறான். டேய், உங்க வசதிக்கு தான் பண்ண சந்தைக்குள்ள கடையே போட்டுருக்க. ஏண்டா இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? அட, அவன் கிடக்குறான் வியாபாரம் எல்லாம் அமோகமா. அண்ணே, டேய், இவ எதுக்குடா அங்க வந்திருக்கா? டேய் அண்ணே, இது எச்சி சாராயம் தானே? ஆமாண்ணே. குடுறா அவனுக்கு. இந்த அடி வேணாம் தம்பி. முதலும் கடைசியமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றத இன்னையோட நிறுத்தி போ. இது ஏன் சந்தை? இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன், அத கேட்க நீ யாரா அனாத நாயே? நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேனா? நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கற அண்ணன் கிடையாது, தட்டி கேக்குறவன் தான் உண்மையான அண்ணன். ஐயம் பேரை காப்பாத்துறக்கா சொல்றேன், பத்து என்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்றேன். ஏய், எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன். அதே பத்த நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு, ஓடி போயிரு. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. டேய், அவன் அடிச்சு மிதிக்கடா. என்னடா குதிக்கிற? Go!
இன்ஸ்பெக்டர் ஒரு பயலாவது வாய திறந்தானா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த சந்த பொறுப்பு எங்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாம அதுதான் உள்ள பூந்து என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காரு. ஏப்ப வேலா, இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். அசிங்கம் பண்ணிட்டியப்பா. மாணிக்கம், பதவியும் பொறுப்பும் தானா வர்றது, தட்டி பறிக்கிறது இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு மாப்ள? நான் ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் செல்வம், மன்னிச்சுக்குங்க இன்ஸ்பெக்டர். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல, நான் சொல்ற கொஞ்சம் நீ பேசாத. நீ கலாட்டா பண்ணதை என் கண்ணால நானே பார்த்தேன். நீயா ஸ்டேஷனுக்கு வரியா, இல்ல நானே எடுத்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு ஏனுங்க வேணும் சிரமம்? உங்களை ஏமாத்துறவங்களா நம்புறீங்க, ஆனா நான் உங்களை மதிக்கிறேன், அதாவது சட்டத்தை. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மச்சான்னு உறவு பார்த்து பாதிலேயே இறக்கிட்டு போயிடாதீங்க. நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல. ஒரு தொல்லை விட்டுதுரா சார். அண்ணே, தண்ணி குடிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டார்ல, அப்புறம் என்ன தண்ணி? சாராயத்தை குடுறா. அவர் இருக்காரா? அம்மா நீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. அப்ப எங்க அண்ணே? லாக்அப்ல இருக்காரு. அம்மா என்ன? ஐயா பர்மிஷன் இல்லாம. எனக்கு தெரியும். அண்ணா. அம்மணி, நீ இங்க வந்த? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்க்க போறானு உன் வீட்டுக்கார சொல்லிக்கறல்ல. நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோபப்படுவார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அம்மணி. நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆனா நான் வந்து உங்களை பார்க்கலாம். ராசா. யார் யாது? நாலு நாளா என் மகனை புடிச்சு உள்ள வச்சிருக்கல, கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. ஏமா, அவர் அவர் மச்சானியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. உன் பையனை பத்தி பேசுற நேரமா அது? உனக்கு அறிவு இருக்கா? பேசாம உட்காரமா. லக்ஷ்மி, ஏய், எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும், எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு, அதனாலதானே இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க. இத பார், பழி வாங்குற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஆள் ரவுடித்தனம் பண்ணாப்ல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண, புரியுதா? ரவுடித்தனமா? அதுவும் எங்க அண்ணனா? அப்படின்னு யார் சொன்னது? பத்து பொறிக்கீங்கள அடிச்சிருக்கலாம், அதுவும் பெரிய தப்பு இல்லையே. அவர் வெளியே விடுங்க. முடியாது. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது. இப்ப எங்க அண்ணனை வெளியில விட போறீங்களா இல்லையா? ஒன்னும் கவலைப்படுற மாதிரி இல்ல, அம்மணி மாசமா இருக்கு, அதனாலதான் இந்த மயக்கம். அம்மணி, கான்ஸ்டபிள், இந்த ஆள் வழி அனுப்பு. அண்ணே வாங்க. அண்ணே சங்கு, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. அம்மா, அம்மா. யாரது? நான் தாம்மா, சங்கு. நீயா? நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல்? என்னடா இதெல்லாம்? தாய் மாமா செய்யற வேலை நான் கொடுத்தேன் சார்மா. இதெல்லாம் முறையோட வளர்ந்து முறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு இவளுக்கு இல்ல. இத பாருடி, உனக்கும் தான் சொல்றேன்,
பிறக்க போற குழந்தைக்கு தாய் மாமன் யாருங்கிறது தெரியவே கூடாது. அது மட்டும் இல்லடி, தாய் மாமன் சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்ல. வெளிய போடா. தெருவுல கடக்க வேண்டியதெல்லாம் சீரனு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஸ்கல். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம் இந்த சொந்தம் போதும் போதும். சித்தம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. பார்த்திருந்தா பார்த்திருந்தா வேறதுவும் தேவையில்லை தேவையில்லை. உன் குரலை கேட்டிருந்தா கேட்டிருந்தா அந்த சுகம் எங்கும் இல்லை எங்கும் இல்லை. நிஜம் இசை எடுத்து பாடும் நித்தம் நித்தம் பல கனவு சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. மனசுல வேதனை வயித்துல குழந்தை இந்த ரெண்டு பாரத்தையும் என்னால சுமக்க முடியல. அதனாலதான் கருவை கழிச்சு ஒரு பாரத்தை குறைச்சிட்டேன். பாத்தியாடா
என்ன திமிரா பேசுற பாத்தியா? ஏண்டி உன் வயித்துல இருக்கிற எங்க வாரிசு அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைய தாய் மாமா பாக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னது நீங்க தானே? நீங்க சொன்னது சரினா நான் செஞ்சது சரிதான். கட்டுன புருஷன் முக்கியம் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தான் முக்கியம். நம்ம குடும்ப வாரிசைய அழிச்சிட்டு வந்து நிக்கிறாமா இவளை. போடி வெளிய போடி. அவன் சொல்லிட்டான்ல, இன்னும் என்ன நிக்கிற? வாடி வாடி, இன்னையோட உன்னை தொலைச்சு தலை முழுவேன். நீ நீ முழுகாம இருக்கிறது தெரிஞ்சு நான் சீர் கொண்டு வந்து அவமானப்பட்டத கூட ஆனந்தமா எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என்ற தங்கச்சி தாயாக போற, நான் தாய் மாமனாக போற சந்தோஷத்துலதான். கல்யாணமாகி எத்தனையோ பொண்ணுங்க தாய்மைங்கிற ஸ்தானத்துக்காக தவம் கிடக்குறாங்க, ஆனா நீ உருவான கருவைய கொண்டு போட நிக்கிறீ. அண்ணா, இதுவரைக்கும் நீங்க என்ன அடைச்சதே இல்ல, இப்ப அடிச்சிட்டீங்க, அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் மாமியார் எதை சொல்லக்கூடாதோ அத சொல்லிட்டாங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய நீங்க பார்க்க கூடாதா, கொஞ்ச கூடாதா? ஏன் அந்த குழந்தைக்கு நீங்க மாமாங்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே. தலப்பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும், அதுக்காக கரு கழிச்சதா போய் சொல்லிட்டேன். எனக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய உங்க மடி மேல வச்சு நீங்க கொஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன். தயவு செஞ்சு நீங்களும் என்ன துரத்திராதீங்கண்ணா. நான் உன்னை தப்பா நினைச்சு போட்டோமா? புரிய வச்சிருந்தாலும் இதையாவது பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்க, வேலை நல்ல வேலைன்னா நம்மளுக்கு சிரமம். இந்த மாதிரி வேலை வச்சுக்க அடிச்சு போயிட்டே இருப்ப. இனிமேல் தான் அந்த கிழவிக்கு நமக்கு ஒரு பெரிய டிராமாவே இருக்கு. வாட் இஸ் யுவர் மாமிஸ் நேம்? குருவம்மா. குருவம்மா, இதா வரேன். இப்படி இப்படி ஸ்டாப் ஸ்டாப் சங்கு, இப்படி சங்கு, எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவானா அவன்? சொல்லிடுவானா அவன்? குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? அப்படி கேளுங்கட, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா?
நான் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொல்ல? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன், நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ நாம் போற பாதையில அனாவசியமா எதுக்காக குறுக்க வரணும்? நீங்க போற பாதையிலதான் என்ற தங்கச்சோட வாழ்க்கை இருக்கு, அதனாலதான் நான் குறுக்க வேண்டியதா இருக்குது. ஓஹோ, என் வாரிச கொன்னவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? இல்ல, தாயாக போறவள தனிமரமா ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா புரியலையாக்கம். உங்க வாரிசு இன்னும் என்ற தங்கச்சி வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்குது. புருஷன்கிட்டயே போய் சொல்ல வேண்டிய அவசியம்? அது அவ அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம், அதனாலதான் அம்மனிக்கு அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அந்த உண்மை தெரியாத உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வைக்க போறதா கேள்விப்பட்டாங்க. என்னது, எங்க அம்மாவா? ஆமா, மாப்பிள என்ற தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்ன வயசுலயே நான் ஒரு கொலைய பண்ணனுங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செஞ்சு போடுவானுங்க, மனசுல வச்சுக்கோங்க. லட்சுமியோட அண்ணங்கிட்ட அன்பும் இருக்குது, அருவாலும் இருக்குது. வாரணுங்க. ஆமாண்டா, நான் தான் உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன், யார் மிரட்டினாலும் அதை நிறுத்த முடியாது. அம்மா, நான் லட்சுமியை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவளை சரியா புரிஞ்சுக்காம போனதுதான். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக அவ செஞ்சதையே காரணமா வச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. ஒரு கொலகாரனோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு இத்தனை நாள மனசுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீயா விரும்பி ஓட்டிய கட்டிக்கிட்ட, அவ விட்டுட்டு போயிட்டா. நானா விரும்பி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், உன் புடிவாத்தால அதை கெடுத்துக்காத. இத பாருமா, என் வாழ்க்கையில ஒரே கல்யாணம், அது முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி லட்சுமி மட்டும்தான், அதை யாராலையும் மாத்த முடியாது, புரிஞ்சுக்கங்க. குருவம்மா, இப்ப நீ பேசுறது எனக்கு புரியல. என்னைக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தியோ, அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு வருணம் வேண்டாம்னு தட்டி கழிச்சுட்டேன். ஏன் சொல்லு, மனுஷனுக்கு வாக்குதான் முக்கியம். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வேலனும் ராசப்பும் தான் எனக்கு முதல் எதிரிங்க. எதிரிகளை பிரிக்கிறதுக்கு அடிதடி குத்துவெட்டு போலீஸ்னு போக வேண்டியது இல்ல, இது ஒரு ரூட் தான், குடும்பத்தை பிரிச்சிடறமல்ல. இங்க வாரு, என்ற ஆசை எல்லாம் அவனுக்கு ரெண்டு பேரும் மூஞ்சியில கரிய பூசணும், அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என் பையன் இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு புடிவாதம் பிடிக்கிறானே. மாப்பிள்ள தானே புடிவாதம் பிடிக்காரு, போலீஸ்காரன் தானே, கொஞ்சம் இருக்குதான் செய்யும். ஆமா, நீ ஒண்ணும் புடிவாதம் பிடிக்கிறிய. ஐயோ இல்லண்ணே. அது போதும், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், நீ தைரியமா வீட்டுக்கு போ. அப்புறம் வீட்டுல அரிசி மஞ்சளும் இருக்குது இல்ல? இருக்குனே, கலந்து வையே, எந்த நேரம் அச்சது போட வேண்டியது இருக்கும். நில்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணன் கேட்டவர் சொன்னாரு, ஊர்ல உயரம் வந்துட்டு எகர்றான் பாரு. அல்ல கை, ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற ஆள் மேல கை வைப்பண்ணி. டேய் மாப்பிள, வெட்டிக்கிட்ட உறவை ஒட்டிக்கலான்னு வந்தா நீயே நடனம் அள்ள கை வச்சு அவமானப்படுத்துற. டேய் சும்மா நிறுத்துறா, உன்ற வீடு தேடி சம்பந்தம் பேச வந்த எங்களை அவமானப்படுத்துறது நீதான். இப்ப என்ன மாப்பிள்ள மச்சான் உறவு முறை வேண்டி கிடக்கு, பெருசா வந்துட்டான. சரி அதை விடு, அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு காரணம் அந்த வேலை வீட்டுக்கு வந்ததுனாலதான். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் விட்டு போச்சு. மாப்பிள, வர்ற மூணாம் தேதி என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிள இந்த ஊர் தான், கல்யாண பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு.
என்ன அந்த கல்யாணத்துல ஒரு வில்லங்கம்? டேய், உன்ற தங்கிச்சி பேச்ச எடுத்தாலே வில்லங்கம் தானே. என்றா என்றா பிரச்சனை? மாப்பிள யாருன்னு தெரியுமா? மாப்பிள வேலனோட மாப்பிள. அப்படி போடு இந்த ஒன்னு போதுமே வில்லங்கத்துக்கு. ஏண்டா வேலன் தங்கிச்சி ஊட்டு ஊட்டு அனுப்பிச்சுட்டு உன்ற தங்கிச்சி இன்ஸ்பெக்டர் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறிய? எவ்வளவு கேந்தி இருக்கணும் உனக்கு? ஆமா, இதுக்கு வேலன் சம்மதிப்பான்னு நினைக்கிறியா? அதுக்குதான் உன்னை தேடி வந்திருக்கோம் மாப்பிள. இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கட்டணும், வேலன் இந்த ஊரை விட்டு ஓட்டணும். அது உன்னாலதான் முடியும் மாப்பிள. ஏன்னா வேலன் இப்ப உனக்கு எதிரி. ஓ, நீ அப்படி ஒண்ணு சேரலாங்கிறியா? டே மாப்பிள, உன்ற மேல இருக்கிற விரோதம் எனக்கு வரப்பு கட்டின மாதிரிதான். ஆனா அந்த வேலை மேல வச்ச விரோதம் இருக்கு பாரு, அதுக்கு ஒரேடி அணகட்டி ஆகணும். இப்போ உன்ற தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன். என்ன, வேலனோட ஆள் சுந்தரி இருக்காளே, அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரே முகூர்த்தம் ரெண்டு கல்யாணம். எப்படி வசதி? என்ன சொல்லுங்க, என்ன வாயிட கட்டி கிணத்துல போடலாமா? போட்டலாம். ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு போறாண்டா, வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் சம்பந்தமா கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு, நீ கால் நல்லா கட்டுறீங்களா? தெளிஞ்சது போ, இந்த பொண்ணை கூப்பிடறா, வந்த உடனே வாய் அமுக்கு சனியன. சரி மா சுந்தரே, மா சுந்தரே. எப்போ நீங்க? நாங்க அப்பவே வரணுமா? வந்து கோப்பம் கைகாலெல்லாம் கட்டி நல்லா அவங்கடா கடைச்சி வச்சிருப்போரா? குடுப்பா போடா. ஹலோ 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 ஹலோ, அலை கைக்குள்ள அடாட வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மணி. ஐயாவுக்கு காபி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது அம்மணியா? அங்கங்க பாக்குற போடக்காலில் பாரு. எங்க ஊருக்குள்ளார பெரியமணி கேக்குறீங்க? என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. அவரோட அல்ல கையில சேர்ந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க, பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் வகுந்து ஓடுனாக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் வீட்டுக்கே வந்து ராசம் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்படின்னு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சிதான். சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணு நீ இவனும் பேசிட்டீங்களே, அதை நான் கேட்டேன். உன்னை கிடைச்சுனா நீ சொதுப்பிடுவேன், அதான் ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தக்குள்ள பெரும்பாட போச்சு. இல்லடா சங்க இல்லைங்களா? ஐயோ, இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம், நீ எப்ப உட்கார்ற? ஆட இறப்பா, உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ண ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலாம். அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு ஊஞ்ச ஆளுக்கும் சொல்றது, அவ ஜாதகம் சொல்றது. அதுக்கு என்னவா என்னவா? அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ மண்டை போட்டு அர்த்தம் விவரம் இல்லாத மூதாவியா இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பன்னா கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும். அவன் தான் இங்க இல்லையே, இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? கரெக்டே, அவன் இருந்தாலும் கொடுக்க மாட்டான், கட்டி வச்சு வந்திருக்கான். அதனால இப்ப என்ன பண்றது தெரியல. இப்படி மனவரையில வந்து உட்காந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிக்கிட்டு இருக்கிய, நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா. இது ஏன் கயிற? இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா? ஏஷா பண்ணலா, உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலா. பொண்ண கூப்பிடுங்க. ஐயரே சொல்லிட்டாருல, பொண்ண கூப்பிடுப்பா. சுந்தரே ஓம் கணநாத்ம கணபதிம் தபாமகே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்தோ. பொண்ணு மடியில உட்கார வைங்கோ. உட்காரம்மா.
தாலி கட்டணும்ல தாலியா யூ நோ சான்ஸ்கிரிட் ஐயர் சொன்ன மந்திரம்ல என்ன கல்யாண மந்திரம் நினைச்சியா ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா இவளை நான் தத்தெடுத்துட்டேன் இப்ப சுந்தரிய மக இதோ இவர்தான் என்னுடைய கோ பிரதர் என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா ஏலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன ஆகணும் கூட பிறந்தவ கூட பிறந்தவ காலத்துல எவனா தாலி கட்டணும் சொல்ற அந்த கூறிட்டவங்கட இங்க பாரு நீ செஞ்சது எதுவும் நல்ல இல்ல சாமி நியாய அநியாயத்தை பத்தி யார் பேசுறன்னு பாருங்க இப்போ இந்த பொண்ண நான் தத்தெடுக்கலினா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ண கடத்திட்டு போய் இவ கழுத்துல வந்து தாலி கட்டிருப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி இல்ல நீங்க சொல்லுங்க நியாயத்தை நீங்க செய்தது நியாயம் தாங்க அப்புறம் என்ன அண்ணே அண்ணன் கால்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்கிமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா வேண்டாம் நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க ஏய் மன்னிச்சிருங்கய்யா டேய் கை குற அட கூட ஏறி செஞ்சிட்டு கை வேறயா இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேல இருக்கு எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ண இந்த உருப்படாதவங்க காப்பாத்தன பாத்தி அது போதும் போடா போய் மஜா கல்லு போ எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல என்னை வேணா ஏமாத்திரலாம் வேளா உன் தங்கச்சி புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் மலை கோயில நடக்க போகுது முடிஞ்சா போய் நிறுத்திக்க கால விலங்க மாட்டிட்டு பேசுறீங்களா பொட்ட பசங்களா விலங்கு மட்டும் என் கால இல்லாத இருந்தது இந்நேரம் நீங்க எல்லாம் லாக்அப்ல தாண்டா இருந்திருப்பீங்க கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இந்த போலீஸ்கார விளையாட்டுல அப்புறம் வச்சுக்கலாம் மாப்ள நேரமாகுது முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு என் உயிரே போனாலும் சரி இது நடக்காது ஆட என்னங்க மாப்ள பைத்தியம் பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துல டேய் அட்டால போட உங்க உசுர எடுக்கிறதுக்கா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது அப்படி ஒரு உசுர பணையை வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க இந்த உசுர எப்படி கையேடுறா உன்ற துப்பாக்கி கரெக்டா சுட்டுரும் என்ன இது குருவம்மா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவேணும் கூட சொன்னல இப்படியும் நடத்தலான்னு தெரிஞ்சுக்கோ உன்ற பையன் பிடிவாத்த விட்டானா சரி இல்ல வேண்டாம் எங்க அத்தைய விட்டுருங்க ஏன் உசுர எடுத்துக்கங்க என்னங்க இந்த கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன் அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணைய கட்டிக்கிட்டு நல்லா இருங்க அத்தைய காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற வழியே தெரியல மாப்ள ஒரு மருமகளுக்கு இருக்கிற பாசம் மகனுக்கு இல்லையேன்னு ஊருக்குள்ள நாலு பேர் கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த தாலியை என்ற மகளத்துல கட்டி எனக்கு மருமகன் ஆயிருங்க வேண்டாப்பா செல்வம் இந்த ஏற்பாட்டை பண்ணது நான் தான் என்ன மன்னிச்சிடு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது என் மருமக லட்சுமிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது அம்மா நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி சட்டத்தை காப்பாத்துறேனா இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன் இத பாரியா நம்ம நாட்டுல ஒரு தாலி தாங்குற பண்பாடு பொம்பளைக்கு மட்டும் இல்ல அதை கட்டுற ஆம்பளைக்கும் இருக்கணும் அப்படி ஒரு தாலியை நான் லட்சுமி கழுத்துல ஏற்கனவே கட்டிட்டேன் புதுசா ஒரு தாலியை எடுத்து நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டேன் மாப்பிள்ள எனக்கு தாலி தூக்கி போச்சு நெருப்புல போட்டீங்க அட புது தாலி வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பழைய தாலி ஏற்பாடு பண்ணிருப்பல ஒரு தாலி தான் கட்டுவீங்களோ ஏய் இவன் ஏற்கனவே கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது அதை அவுத்து இவன் கையில கொடு சுத்த முட்டா பயலா இருக்கிறிய உங்க அம்மா என்ற துப்பாக்கி பண்ணி நிக்கிறான்ல டே கழுத்தா தாலிய என்ன பம்பர மலார் புடிக்கிட்டு வாடா புடிக்கிட்ட என்ன சவுண்ட் விட்டுருக்க நீங்க போங்க நீங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறோம் நீங்க போங்க சரிங்க வா இன்னைக்கே உன்னை வச்சு நான் எப்படி சொல்றேன்னு கத்துக்கிறேன் என்ன
என்ற தங்கச்சி விதவையா இருப்பாளுங்க. அம்மணி வாழா வெட்டிய வந்தப்பவே அதை என்றனா தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமா என்ற தங்கச்சிய விதவை குளத்துல பார்க்கவே முடியாதுங்க ஐயா. குருமா, உன் புருஷனை வேலை கொண்டதுனாலதான் கொலகாரன் தங்கச்சியும் உன் மருமகளை வருத்த வேலனையும் வருத்த. இப்போ உன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலையவே பண்ணிருக்கான். இப்பவாவது நீ அவனை மனுஷனா மதிக்கிறியா இல்ல கொலகாரனே நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருப்பா மாப்பிள்ள, நான் இப்ப செஞ்சது நல்லதுக்கா கெட்டதுக்கான எனக்கு தெரியாது. ஆனா என்ற தங்கச்சிக்கா நான் செய்யற ஒவ்வொரு காரியம் நல்லதுக்காத்தானுங்க இருக்கும். செல்வம், அவர் தடுக்காதீங்கம்மா, அவர் கடமை அவர் செய்யட்டும். மாப்பிள்ள, தோலை விட்டு போயிடுச்சுனா நீ என்னையே விட்டுட்டு போன மாதிரி இந்த துண்டு எப்பவும் உன் தோல்ல தான் இருக்கணும்.